வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்னைக்கு நம்ம எள்ளுருண்டை, கிருஷ்ண ஜெயந்தி வருது, எள்ளுருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சமைக்க போலாம். எள்ளுருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கப்பு எள் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு வெள்ளை எடுத்திருக்கேன். உடச்சக்கடலை வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டா போதும். உடச்சக்கடலை போடலனாலும் பரவாயில்ல, உருட்டும் போதும் உடச்சக்கடலை தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ எள்ளை நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வாங்க போகலாம். பாருங்க இந்த மாதிரி வறுந்துச்சுன்னா எடுத்துருங்க, நல்லா வறுத்துட்டு நோக் பண்ணுங்க. வெல்லம் இந்த மாதிரி போட்டு நல்லா பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் வச்சு நல்லா திக்கா பால் காய்ச்சிக்கணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. இங்க பாருங்க நல்லா இன்னும் திக்கா வரணும். இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ள எடுத்து போட்டு உருண்டை பண்ணி காமிக்கிறேன். வாங்க பாக்கலாம். இங்க பாருங்க நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலருங்க. இங்க பாருங்க ஒரு நாலு உடச்சக்கடலையும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. சும்மா ஒரு 10-15 உடச்சக்கடலை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் சூடா இருக்கும் போதே நம்ம உருட்டை பிடிச்சுக்கணும். சின்ன பதமா உருட்டி ஒரு பிளேட்ல வைங்க. பிளேட்ல வச்சுட்டு ஆற விடுங்க, கொஞ்சமா ஆறணும் அது. எள்ளுருண்டை ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.